ஆல் பபிள்ஸ் வியர்ஸ். இப்போ நான் திருவட்டாரில் இருக்கேன். திருவட்டார் எங்கே இருக்குன்னா, இது கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 52 கிலோமீட்டர் வரும். இந்த திருவட்டாரில் பெரிய சிறப்பு என்னென்னா, திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயில். இது வந்து 108 வைணவ திருத்தலங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஆதிகேசவ பெருமாளையும் தரிசித்து வரலாம், வாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் இதுதான். இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்திருக்கோம், வாங்க. திருமாலின் இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, திருமாலின் 108 திவ்ய தேசங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பு மிக்கதாக இருக்குங்க. அதில் வந்து முதலிடத்தில் உள்ளது ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் ஆலயம். அதே போன்ற பிரம்மாண்ட நித்திரையில் உள்ள பெருமாள் காட்சி தரும் கோயில் தென்னிந்தியாவின் வைகுண்டம் என அழைக்கப்படும் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயில் தாங்க. 22 அடி நீள பெருமாள் அவர் தெற்கே தலை வைத்து வடக்கே கால் நீட்டி மேற்கே பார்த்தபடி ஆதிகேசனின் மேல் நித்திரை கோலத்தில் 22 அடி நீள பெருமாள் காட்சி தரும் திருக்கோயில் ஆதிகேசவ பெருமாள் கோயிலுங்க. இதனுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரியின் திருவட்டாறு பகுதியில் அமைந்துள்ள இந்த கோயில் பரளி ஆறு வட்டமாக ஓடுவதால் திருவட்டாறு என பெயர்பட்டதுங்க. தல சிறப்புகளோட பார்த்தீங்கன்னாக்கா, 108 வைணவ திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா, கிபி 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நம்மாழ்வார் இக்கோயில் குறித்து வட்டாற்று கேசவன் என மங்களாசனம் பாடியூரிலிருந்து இந்த கோயில் குறைந்தபட்சம் 1200 ஆண்டுகள் பழமையானது என தெரிகிறதுங்க. கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, கோயிலில் உள்ள தூண்கள் கதவுகள் மேற்கூரைகளும் மரத்தால் செய்யப்பட்டிருக்கின்றன. கோயிலின் 5 கலசங்களும் செம்பு தகட்டால் செய்யப்பட்டு தங்க முலாம் பூசப்பட்டுள்ளது. ஆதிகேசவ பெருமாள் கோயிலை தரிசித்து வந்தாச்சு, சிறப்பான ஒரு தரிசனம், வாங்க. நான் உங்களுக்கு அவுட்டோர் சுற்றி காட்டுறேன், வாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடாக அப்படியே வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக அது ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே வந்துட்டுருக்கோம், உங்களுக்கு அவுட்டோர் அப்படியே காட்டுறோம். இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சி தராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.